ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ஒரு புதுவிதமான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த ஸ்வீட்டை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது செய்யறதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தேவையே இல்லை, வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டுக்கல்லையும் வெல்லம் மட்டும் இருந்தால் போதும், சூப்பரான ஒரு பர்பி ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய பேர் பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் சேர்த்து தான் ஒரு மாதிரி பர்பி செய்வோம். இப்போ வந்து நான் வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கேன். இந்த பர்பி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பர்பி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்யறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் 2 கப் அளவு பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 500 கிராம் அளவு இருக்கும். இப்போ இந்த 2 கப் அளவு பொட்டுக்கல்லையே நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் சர்க்கரையில் செய்கிறத விட வெள்ளத்தில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். இந்த பவுட்ரு பண்ணதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் இன்னைக்கு வந்து நைஸாக தான் அரைச்சிருக்கேன், இருந்தாலும் அதுக்குள்ளே இன்னும் சின்ன சின்ன திப்பி மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். ஒரு தள்ளடியில் இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக அரைச்சிருந்தோம் அப்படின்னாலுமே கொஞ்சமாவது திப்பி திப்பியாக லைட்டாக சின்ன சின்ன குரணையாவது இருக்கும். பர்பி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு குரணையாட்டம் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் பர்பி வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு திப்பி இருந்துச்சு. இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெய்யும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் தான் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை வந்து நான் கடாயில் ஊற்றிட்டு அதை வந்து முந்திரியில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது கூட நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் இந்த மாதிரி எந்த விதமான நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரலும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம இதே கடாயில் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா, 1 கப் அளவு பொட்டுக்கல்லைக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நான் வந்து 2 கப் அளவு பொட்டுக்கல் எடுத்துக்கிறனால 2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரைச்சிக்க போகிறோம். 1 ½ கப் அளவு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு, இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டின வெல்லத்தை இப்போ மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இதில் வந்து பாகுபதம் சீக்கிரமாக வந்துடும். இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அந்த பாகை வந்து இதில் விட்டோம் அப்படின்னா, பாகு வந்து கரையாமல் லைட்டாக வந்து கிண்ணத்தில் அடியில் ஒட்டி இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நம்ம கள்ளமுட்டா வர பதத்துக்கு மாதிரி ரொம்ப கெட்டியாக வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, 2 கைக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பதத்துக்கு வந்தோடனையும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு தான் கிளறணும். நான் எல்லா மாவும் கொட்டிட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்தி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று சேர்ந்து கிளறியாச்சு. மொத்தமாகவே இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ஊற்றி நம்ம பீஸ் போட போகிறோம். அதுக்காக வந்து ஒரு அந்த பிளேட்டில் நம்ம நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மறுபடியும் பெரட்டி விட்டு வேக வைக்கலாம். கடாயிலெல்லாம் கொஞ்சம் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா கடைசியாக மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் கிளறி விடலாம். சர்க்கரையில் செய்யறதை விட வெள்ளத்தில் செஞ்சு பாருங்கள், இந்த பர்ஃபி வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ரெடியானதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டில் இந்த மாதிரி ஊற்றிட்டு பிளேட்டை வந்து நம்ம பர்ஃபி போடுறதுக்கு எப்படி தட்டி விடுவோமோ அந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒரே ஈவனாக வர்ற மாதிரி தட்டி விடுங்க. இதை நம்ம உருண்டை மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மாவை வந்து கரெக்டாக ஈவனாக தட்டி விட்டதுக்கப்புறமா இது மேலே கார்னிஷ்க்காக நம்ம முந்திரியை வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இப்போ பீஸ் போட்டுடலாம். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட நம்ம கொடுத்து விடலாம். வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.